ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிஜே போட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் பிரதீப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நம்ம 2022 ஃபஸ்ட்டு கிளச் வந்துட்டு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம காலனி செட்டப்பில். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலனி செட்டப்பில் வந்துட்டு அதிகமாகவே பேர்ட்ஸ் விட்டுருக்கோம். ஸோ இப்போ புது பேர்ட்ஸ் எல்லாமே விட்டுருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 30 pairs இருக்காங்க. அவங்க இதில் ஃபஸ்ட்டு பேர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் வந்துட்டு பார்ட் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு 3 egg வரை கிளே பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் egg lay பண்ணுறாங்கிறத பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அரௌண்ட் வந்துட்டு ஒரு 3 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்களாம் பழைய பேர் தான். ஸோ இவங்களை பற்றியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் வந்துட்டு 5 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா அரௌண்ட் 2 eggs லே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 eggs லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்கள எல்லாமே அப்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவங்களாம் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டே கொடுப்பாங்க. இவங்களாம் ஓல்டு பேர் தான். ஸோ நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 6. இவங்க வந்துட்டு ஒரு நியூ பேர் தான். இவங்க வந்துட்டு இப்போ தான் நம்ம காலனி செட்டப்புக்குள்ளே விட்டோம். பேர் ஆகி நல்லபடியாக வந்துட்டு ஒரு 4 eggs லே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச் இது தான் நம்மக்கிட்ட. ஸோ என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நெக்ஸ்ட் வீக் இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 7. பார்ட் நம்பர் 7 வந்துட்டு நல்லாவே இன்குபேஷனில் இருக்காங்க. ஸோ எக்லே பண்ணிட்டாங்களா என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நெக்ஸ்ட் வீக் தான் இவங்களோட அப்டேட் பார்க்கணும். ஏன்னா இவங்க எதுவுமே காட்டலை, ரொம்ப க்ளோஸ்டாகவே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேட் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 9 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அரௌண்ட் இப்போ வரைக்கும் ஒரு 2 eggs லே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. இவங்களும் புது பேர் தான். இவங்க இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே பேனிக் ஆகிட்டு இருக்காங்க நம்ம கேமரா கொண்டு போனோன்னே. ஸோ இவங்களை வந்துட்டு இப்படியே விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணானே எக்ஸ் எல்லாமே தள்ளி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 10. இவங்களாம் நம்மளோட ஓல்டு பேர் தான். இவங்க அரௌண்ட் இப்போ பார்த்தோன்னா ஒரு 3 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நல்லாவே இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க என்ன எதுங்கிறது. நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 11. பார்ட் நம்பர் 11 பார்த்தோன்னா இவங்களும் அதே மாதிரி தான், ஒரு நியூ பேர் தான். ஸோ லாஸ்ட் கிளச் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இல்லை. இது செகண்ட் கிளச் இவங்களுக்கு. இப்போ பார்த்தோன்னா இப்போ 2 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க என்ன எதுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 13. பார்ட் நம்பர் 13 பார்த்தோன்னா இவங்களாம் நம்மளோட ஓல்டு பேர். நல்லாவே இன்குபேஷனில் இருக்காங்க. எவ்வளோ எக்ஸ் லே பண்ணியிருக்காங்கன்னு சுத்தமாகவே காட்டலை. இந்த பேர் எப்போவுமே காட்ட மாட்டாங்க நம்ம சேனல் வியூவர்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான், இந்த பேர் எதுவுமே காட்டலை. நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 14. பார்ட் நம்பர் 14 பார்த்தோன்னா ஒரு எக் லே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கு மேலே எதுவும் காட்டலை. நம்ம இவங்கள ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க இல்லை எத்தனை எக் அப்டேட் கொடுத்துருக்காங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காங்க பார்ட் நம்பர் 16. நெக்ஸ்ட் பேரு இவங்க பார்த்தோம்னா அரௌண்ட் இப்போ வரைக்கும் ஒரு 4 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேட் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க என்ன எதுங்கிறது. இவங்களாம் நம்மளோட ஓல்டு பேர் தான். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் தான் இவங்களோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்ட் நம்பர் 17. இந்த பேர் பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு ஒரே ஒரு எக் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கு மேலே எந்த ஒரு எக்குமே காட்டலை. ரொம்பவே இன்குபேஷனில் இருக்காங்க. நம்ம இவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 18 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு அரௌண்ட் பார்த்தோன்னா இப்போ ஒரே ஒரு எக் மட்டும்தான் லே பண்ணியிருக்காங்க. சரி, எத்தனை எக்குங்கிறதே தெரில. ஒரு எக் மட்டும்தான் நமக்கு இப்போ காமிச்சிட்ருக்காங்க. பார்க்கலாம். ஸோ 2 eggs வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 19. இவங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 4 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க என்ன எதுங்கிற ஸ்டேட்டஸு. பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இவங்களோட அப்டேட் என்னங்கிறது. இவங்கெல்லாமே பழைய பேர் தான். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 22 சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூ பேர் தான் நம்மக்கிட்ட. இதுதான் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு நம்மக்கிட்ட. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரே ஒரு எக் மட்டும்தான் லே பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க, இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 25. 25 பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு ஒரே ஒரு சிக் மட்டும்தான் கொடுத்தாங்க 5 eggs பண்ணிவிட்டு. ஸோ இந்த தடவை இவங்களோட அப்டேட் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ வரைக்கும் வந்துட்டு எக்ஸ் எதுவுமே காட்டலை. இவங்க நல்லாவே இன்குபேஷனில் இருக்காங்க. இவங்களை நம்ம அப்படியே விட்டுறலாம். டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 27 பிடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா 2 eggs வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு நல்ல இன்குபேஷனில் தான் இருக்கிறாங்க. நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை கிளச்சில் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ப்ரீடிங் ரெஸ்ட் டைமும் நல்லபடியாக நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் வந்து 29. இவங்க பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஒரு 4 eggs லே பண்ணியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு உள்ளே வந்து இன்குபேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 30. இவங்க வந்துட்டு ஒரே ஒரு எக் மட்டும் லே பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். இவங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கங்கிறது, இன்னும் எவ்வளோ எக் லே பண்ணுறாங்கங்கிறது நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 33. இவங்க பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு ஒரு எக் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இவங்க எல்லாமே எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் ஒவ்வொரு எக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 34. இவங்க பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஒரு 3x வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கங்கிறது தெரியல, இன்னும் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணுறாங்கங்கிறதும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இனி வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு கண்டினியூஸ் அப்டேட் வந்துட்டு நம்ம ஃபார்மில் இருந்து கொடுக்கலாம். நம்ம லாஸ்ட் பேர் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் பேர் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பேங்கிள் தான். இவங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 8 எக் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டும் வந்துட்டு ரொம்பவே அழுக்காகவே இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.